இந்த காணொளியில நாம் பார்க்கக்கூடிய இந்த சமன்பாடுகளுக்கு உரிய மொத்த தீர்வை தான் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் சமன்பாடுகள் இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இந்த சமன்பாடுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் நமக்கு ஒன்று இல்லைன்னா பல தீர்வு அப்படி இல்லைன்னா தீர்வு ஏதும் இல்லாம கூட போகலாம் நமக்கு ஒரு தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த சமன்பாட்டை நாம எக்ஸ் சமோ மதிப்பு அப்படின்னு மாத்தினா தீர்வு கிடைக்கும் இத நான் எக்ஸ் சமோ ஏ அப்படின்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னா இதை தீர்த்தா நமக்கு எக்ஸ் சமோ அஞ்சு இல்லனா பத்து இல்லனா ஏதாவது ஒரு குறை எண் கூட கிடைக்கலாம் ஆனா நாம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாதான் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆக இது ஒரு தீர்வு அதாவது சொல்யூஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறேன் இப்போ நீங்கள் இந்த சமன்பாடுகளை கையாளுறீங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது சரியான முறையில் செஞ்சா கூட உங்களுக்கு வித்தியாசமா மூணு சமம் அஞ்சுன்னு கிடைக்குது அப்படின்னா இதுக்கு தீர்வு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இதை ஆங்கிலத்தில் நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இந்த சமன்பாடுகளை சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா இந்த சமன்பாடுகள் எல்லாமே இதனை தீர்க்கும் எக்ஸ கொண்டு இருக்கும் நீங்க இத எளிமையாக்கினா சில சமயங்கள்ல மூணு சமம் அஞ்சுன்னு கூட கிடைக்கலாம் அப்படின்னா நீங்க உங்களையே ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க மூணு சமம் அஞ்சு அப்படின்னு கிடைக்க வைக்கக்கூடிய எக்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல இல்லையா எந்த எக்ஸும் மூணு சமம் அஞ்சுன்னு ஆகவே முடியாது எந்த வழிமுறையிலையும் இதை நீங்க சரியாக செய்ய முடியாது எந்த எக்ஸுக்கும் அப்படி ஒன்று கிடைக்கவே கிடைக்காது அதனால இப்படி வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு விடை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் மறுபக்கத்தில் உங்களுக்கு அஞ்சு சமம் அஞ்சு அப்படின்னு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது அஞ்சாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்போவுமே கிடையாது இது ஏழாயிருக்கலாம் இருக்கலாம் நூற்றி பதிமூணாயிருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரி சரி நான் அஞ்சை மட்டுமே பயன்படுத்த போகிறதில்ல அதனால் நீங்கள் அஞ்சு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் நான் ஏதோ ஒரு எண்ணை பயன்படுத்துகிறேன் இப்போது பதிமூணு அந்த எண்ணோட சமமாக இருக்கிற மாதிரி எழுதுகிறேன் இப்போ நீங்கள் எந்த எக்ஸை எடுத்தாலும் இது சரியானது தான் அப்படின்னா இது அளவில்லா தீர்வு அப்படின்னு பொருள்படுது இதை நான் ஆங்கிலத்தில் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதுறேன் இதை வச்சுக்கிட்டு நாம இந்த மூணு சமன்பாடுகளுக்கும் தீர்வை கண்டுபிடிப்போம் ஆக இதோ இங்க இருக்கு இதைத்தான் நாம் இப்போ கழிக்கணும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டை நாம நீக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டால கழிக்கணும் இப்போ நாம் ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டால கழித்தோம் அப்படின்னா மீதம் இடது பக்கம் குறை எண் ஏழு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த ரெண்டும் ரெண்டும் அடிபட்டுடுது இல்லையா வலது பக்கத்தை பார்த்தீங்கன்னா மீதமா ரெண்டு எக்ஸ் இருக்கும் ஆக இது குறை எண் ஒன்பது எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்பது எக்ஸ் அப்படிங்கிறது குறை எண் ஏழு எக்ஸ் அப்படின்னா இதோட விட குறை எண் ஏழு எக்ஸ் சமம் குறை எண் ஏழு எக்ஸ் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஒரு எக்ஸோட மதிப்பை எடுத்தாலும் குறை எண் ஏழு பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது குறை எண் ஏழு பெருக்கல் எக்ஸுக்கு சமமாக தான் இருக்கும் நான் இதே மாதிரியான சூழ்நிலைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது பதிமூணு சமம் பதிமூணு கிடையாது நீங்க ரெண்டு பக்கமும் குறை எண் ஏழாவில் வகுத்தா என்னவாகும் ஆனால் இங்கே நான் செய்யறது இப்போ இங்கே தேவையே இல்லாதது குறை எண் ஏழு பெருக்கல் ஒரு எண் அப்படிங்கிறது குறை எண் ஏழு பெருக்கல் அதே எண்ணுக்கு சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஆனால் இப்படி செய்யறதால எக்ஸ் சமம் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது அப்புறம் ரெண்டு பக்கமும் எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா மீதமா நமக்கு பூஜ்ஜியம் சமம் பூஜ்ஜியம் அப்படின்னு கிடைச்சிடும் அது எந்த ஒரு எக்ஸுக்கும் சமம் தான் பூஜ்யம் அப்படிங்கிறது எப்பவுமே பூஜ்யத்துக்கு தானே சமமா இருக்கும் ஆக எந்த ஒரு கூற்றும் எந்த ஒரு சமமா இருக்கும் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சமன்பாடு எண்ணற்ற தீர்வுகளை கொண்டது அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாவதா இதோ இங்கே இருக்கிறத எடுத்து போடுவோம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சமன்பாட்டை நாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எக்ஸையும் அப்புறம் இந்த குறை எண் ஒன்பது எக்ஸையும் எடுத்துக்குவோம் ஆக குறை எண் ஏழு எக்ஸ் கூட்டல் மூணு சமம் குறை எண் ஏழு எக்ஸ் ஆக ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது எக்ஸ் சமம் ஏழு எக்ஸ் கூட்டல் ரெண்டு இப்போ நாம் கூட்ட தயாராகிட்டோம் இதை நான் அதே மாதிரி பச்சை நேரத்தில் எழுதிக்கிறேன் கூட்டல் ரெண்டு இப்போ நான் ரெண்டு பக்கத்துலயும் ஏழு எக்ஸை போறேன் இடது பக்கம் ஏழு எக்ஸ் இருந்தால் மீதமாக மூணு மட்டும் தான் இருக்கும் அப்புறமா வலது பக்கம் ஏழு எக்ஸை கூட்டினா இதுவும் இதுவும் நீங்கிடும் மீதமா ரெண்டு மட்டும் தான் இருக்கும் இப்ப நான் என்ன செஞ்சேன்னு புரியுதா ஏழு எக்ஸை நான் கூட்டியிருக்கேன் அதாவது ரெண்டு பக்கத்துலயும் ஏழு எக்ஸை கூட்டினேன் இப்போ இந்த மாதிரி இங்கே கிடச்சிருக்குது இல்லையா எந்த ஒரு எக்ஸை நீங்க எடுத்தாலும் மூணு சமம் ரெண்டு அப்படின்னு கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த கணக்குக்கு விடை இல்லை அதாவது நோ சொல்யூஷன் அப்படின்னு மேலே எடுத்து எழுதுறேன் எந்த ஒரு எக்ஸும் இதுக்கு தீர்வு அளிக்காதுன்னு அர்த்தம் சரி இப்ப கடைசியா இருக்கக்கூடிய இந்த மூணாவது கணக்கையும் செஞ்சிடுவோம் மறுபடியும் ரெண்டு பக்கமும் மூணால கழிக்கணும் அப்போ இந்த நிலையான எண்கள் நீங்கிடும் அப்படின்னா மீதமா இடது பக்கம் குறை எண் ஏழு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்க வலது பக்கத்துல ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று இருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸை கழிக்கணும் ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸை கழிக்கலாம் அப்படி ரெண்டு பக்கமும் கழிச்சா மீதமா நமக்கு குறை எண் ஒன்பது எக்ஸ் சமம் குறை எண் ஒன்றுன்னு இருக்குது இப்போ மறுபடியும் ரெண்டு பக்கமும் குறை எண் ஒன்பதால வகுக்கலாம் அப்போ மீதமா எக்ஸ் சமம் ஒன்னின் கீழ் ஒன்பதுன்னு கிடைக்கும் இப்போ நாம இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் சமம் ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படின்னா இது சமன்பாட்ட தீர்வு செய்யும் இங்க இருக்கிறதுலையே இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது அதனா ஆங்கிலத்துல ஒன் சொல்யூஷன் அப்படின்னு மேலே எடுத்து எழுதுறேன்